சத்யா. டைரக்டா நாமினேஷனையும் பண்ண வச்சு, கண்டென்ட்டையும் நல்லா தேர்த்த வச்சு, அழுகவும் வச்சிட்டீங்களே பிக் பாஸ், நீங்கள் வேறு லெவல் பிக் பாஸ் அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன்னா உள்ளே அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. போயிருமா, இது பிக் பாஸ் சீசன் 3 ரிவ்யூ டே 36. ஆஸ் யூஷுவல் ஒரு சாங் போகிற மாதிரி இன்றைக்கி நம்ம தலைவர் எம்ஜிஆரோட சாங் ஒன்று போட்டாங்க. எல்லா ஜாலியாக ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா சாண்டியும் அபிராமியும் சேர்ந்து கேமரா சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமே வந்து சேரன் சார் முகேந்திராவுக்கு ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் டைரக்ட் நாமினேஷன், எல்லாரும் அடிச்சுட்டு சேவ்கிட்ட எல்லாம் பண்ணுகிட அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் நாமினேஷன் கொடுத்துட்டார் பிக் பாஸ். அதன் வரிசையில் இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கவங்க கவின் அண்ட் மதுபிதா, அவங்க ரெண்டு பேருக்கு 6 ஓட்டும், சாக்ஷிக்கு 3 ஓட்டும், ரேஷ்மாக்கு 4 ஓட்டும், அபிராமிக்கு 2 ஓட்டும் கிடைச்சிருக்கு. சோ இந்த 5 பேர் தான் இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓபன் நாமினேஷன் இல்ல, எல்லாரும் அவங்கவுங்க பாயிண்ட் சொல்லி அதை நாமினேட் பண்ணும். ஆனா சாண்டி மாஸ்டர் இன்னைக்கு ஒரு மாதிரி தருமாறிட்டாரு. சோ நீ வெஸ்டடா, ஏன்டா இப்படி பண்ற, ஏன்டா இப்படி மனசுல வச்சா சொல்லவே மாட்டேடா அப்படிங்கிற மாதிரி சித்தப்பும் கவினும் சேர்ந்து சாண்டி திட்டிட்டு இருந்தாங்க. சாக்ஷி கவினை நாமினேட் பண்ணது கூட அவ்வளவு ஹர்ட் ஆகலையா? சோ அதுக்காக அவங்க சொன்ன ரீசன் தான் ஒரு மாதிரி கவினுக்கு ஹர்ட் ஆகி, அவன் நல்லா இருக்கட்டும் விடுங்க அவளா போயிட்டு போவா அப்படிங்கிற மாதிரி கவின் வந்து சித்தப்பட்டு சாண்டி பேசிட்டு இருந்தாரு. அதே விஷயத்தை பெட்ரூம்ல மதுமிதாட்ட சாக்ஷி பேசிட்டு இருந்தாங்க. தென் ஃப்ரெண்ட் ஒருகிட்ட உட்காந்து இன்னொரு தடவை நல்லா யோசிக்கோ, இல்ல கேம் மாதிரி தெரியுது பாத்துக்க, சாக்ஷி அடி ஏமாந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டியும் சித்தப்பும் சேர்ந்து கவினுக்கு அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. உடனே தங்கப்ப சிவாஜி மாதிரி நல்ல பேர் வாங்கியிருக்க, அதை வெளியே போறப்ப கெடுத்துக்காது அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டாரு. அதாவது ஓபன் நாமினேஷனா ஒருத்தர் பேரை சொல்லிட்டு ஆமா இது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்டா, அதனாலதான் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கவின் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாரு கரெக்டா. தென் கவின் ரேஷ்மா கிச்சன்ல கட்டி பிடிச்சிட்டாங்க, சாரிடா அவனை நாமினேட் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி மாறி மாறி கட்டி பிடிச்சிட்டாங்க. அப்ப சாக்ஷி டீ எடுக்கிற மாதிரி வந்து ஒட்டி கேட்டாங்க என்ன பேசுறாங்கன்னு. அதை கேட்டதுக்கு வரமா சாக்ஷி ரேஷ்மா வெளியே பேசிட்டு இருந்தாங்க. அதுல சாக்ஷி ஒரு விஷயம் ரேஷ்மா கேட்டாங்க, அவனை மனுஷியா நீ? இல்ல இல்ல நான் மணிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரேஷ்மா சொன்னாங்க. ஏமா இப்பதான் காம்ப்ரமைஸ் ஆகும் உள்ள பேசுறேன், ஏமா ரேஷ்மா ஏமா அப்படி மாத்தி பேசுற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தென் மதுமிதா சாக்ஷி அண்ட் ரேஷ்மா மூணு பேரும் கவின் பண்ணது கரெக்டா, ஏன் எல்லா ஆண்களும் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு ஆண்கள்ட்டே பண்ண போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பிட்டு அந்த பாயிண்ட கேட்டாங்க. அப்ப வந்து சித்தப்பு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு, இன உணர்வுமா என்னமா பண்ண சொல்ற அப்படிங்கிற ஒரே வாரத்தில் நறுக்குன்னு முடிச்சிட்டாரு. தென் அதை பத்தி தான் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. கவின் வந்து சாக்ஷியை பாத்ரூம்ல கத்திட்டாரு இல்லையா, சோ அந்த மேட்டர் பத்தி தான் பேசி இருந்தாங்க எல்லாரும். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் உட்காந்து முகேந்திரா அண்ட் ரேஷ்மா அவங்க ரெண்டு பேர் வந்து அந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ஏன்டா நாமினேட் பண்ண எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி ரேஷ்மா முகேண்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல வந்து உன் மகனா இருந்தா மன்னிக்க மாட்டியா, பிளீஸ் மன்னிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி முகேந்திரா சாரி கேட்க ரெண்டு பேரும் மாறி மாறி அழுதுட்டு இருந்தாங்க. அப்படியே பேரலா பார்த்தா ஆப்போசிட்ல அபிராமி அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க எதுக்கு அழுதாங்கன்னா, ஒரு டைம் வந்ததுக்கே எப்படி அழுகுறாங்களே, நான் வார வார நாமினேட் ஆகுறேன் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து ஆப்போசிட்ல அழுதுட்டு இருந்தாங்க. தென் முகேந்திரா ஆஹா அழுகுறது கேமரால தெரியுது, போய் ஸ்மோக்கிங் ரூம்ல அழுவாம சொல்லிட்டு ஸ்மோக்கிங் ரூம்ல அழுதுட்டு இருந்தாரு. தென் ரேஷ்மா வந்து குக்கிங்ல வந்து சாண்டிட்டு சொன்னாரு, நான் வீட்டுக்கு போகணும் பிளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு ரேஷ்மா அந்த சைடு சொல்ல, தென் சாட்சியும் அந்த சைடு தயவு செஞ்சு வீட்டுக்கு போக விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சேரின்ட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரேஷ்மா அழுகிறதுக்கு வந்து சாண்டி ஏன் நீ போன லூஸ் மாதிரி நினைக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்படியே பேரலாம் சீட் பார்த்தா ரெஸ்ட் ரூம்ல முகேந்திரா அபிராமி, ஏ நோ பேபி அழாத பேபி, நான் இருக்கும் பேபி, ஹேவ் அ காஃபி, வான் அ ஹக் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அதோட எபிசோடு முடிஞ்சது. இன்னொரு முக்கியமான விஷயம், மதுமிதா அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு லிட்டில் டாக்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவா மதுமிதா அவரோட ஹஸ்பண்ட் நமக்கும் ஒரு ஃபுட்டேஜ் கொடுத்துருக்காரு, அதை பாத்துருங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த பிறந்தநாள் வந்து உங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கீங்க, மறக்க முடியாத ஒரு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கோம். நான் தனியாக இருக்கேன், ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்கோம். ஸோ இதுவே ஒரு பெரிய மறக்க முடியாத பிறந்தநாள் தான். ஸோ இந்த பிறந்தநாளுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் அமையும், அதை வந்து நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஐ மிஸ் யூ லாட், I love you lot. So, இன்னைக்கு எபிசோட உங்களுக்கு என்னதா பிடிச்சது அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா அன்சீர் ஏகப்பட்டது இருக்கு, நாளை காலைல டான் வந்துருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் கார்த்திகேயன். மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.